ஆமாம், இந்த சோசியல் சர்வீஸ் அதாவது சமூக சேவை நிறுவனம் ஒன்றை பதிவு செய்தல் அல்லது அரசு சார்பற்ற நிறுவனம் ஒன்றை பதிவு செய்தல் தொடர்பான இது மூன்றாவது வீடியோ. என்ன சொல்ல, முதலாவது நாங்கள் தத்துவங்களை பற்றி பார்த்தோம், பிறகு பார்த்தோம் இந்த வாலண்டரி சோசியல் சர்வீஸ் ஆர்கனைசேஷன், அதிலே குறிப்பாக சட்ட ஏற்பாடுகளை பார்த்தோம். தற்போது இந்த பரிணாமம் ஒன்றை பெற்றிருக்கின்றது, அது மிக முக்கியமான, அதுதான் தற்போது காணப்படுகின்ற நிலைமை. எவ்வாறு ஒரு சமூக சேவை நிறுவனம் ஒன்றை அல்லது அரசு சார்பற்ற நிறுவனம் ஒன்றை ஸ்தாபிக்க முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதற்காக விசேடமாக ஒரு நிறுவனம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது, அதுதான் நேஷனல் செக்ரட்டரியட் ஃபார் த நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். அரசு சார்பற்ற நிறுவனங்களுக்கான தேசிய செயலகம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றது. 1999 ஆம் ஆண்டு பிப்ரவரி 26ஆம் தேதி இந்த ஜனாதிபதி செயலக சுற்று நிறுவனம் என்று வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த சுற்று நிறுவனத்துக்கு அமைவாக ஒரு இந்த புதிய அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் சோசியல் சர்வீஸ் ஆக்ட் அவர்களுக்கு ஏற்புடையதாகும். ஆனால் அந்த சோசியல் சர்வீஸ் ஆக்டில் சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த விடயங்களை இவர்கள் தற்போது செயற்படுத்தப் போகின்றார்கள். அதை தற்போது நாங்கள் பார்க்கிற போது இந்த நிறுவனங்களை நான்கு வகைக்குள் கொண்டு வருகிறார்கள். முதலாவது வகையாக நாங்கள் பார்க்கிற போது இங்கு சில மட்டுப்பாடுகள் கட்டுப்பாடுகளுக்கு அமைவாகத்தான் இவை பதிவு செய்யப்பட வேண்டும். அதில் குறிப்பாக நான் சொல்லுகிற விடயம், இந்த வெளிநாட்டிலிருந்து நிதியை பெறுகின்ற நிறுவனங்கள், சமூக சேவை நிறுவனம் அல்லது என்ஜிஓ அரசு சார்பற்ற நிறுவனங்கள் வேறு விதமான ஒரு கட்டக்கரைக்கு வருகின்றன. அதை கிளியரன்ஸ் எடுக்க வேண்டும். முதலாவது யாரிடம் இந்த கிளியரன்ஸ் என்று சொன்னால், அங்கே இது முழுமையாக சட்டத்தில் இல்லை, அதை வெப்சைட்டில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த வெப்சைட் மூலமாகத்தான் நான் இதை பெற்றுக்கொண்டிருந்தேன். அதில் குறிப்பிடுகிற போது பாதுகாப்பு அமைச்சு, வெளிநாட்டு அமைச்சு, திட்டமிடல் அமலாக்கல் அமைச்சு, அடுத்தது லைன் மினிஸ்ட்ரி, இந்த நான்கிடம் இருந்தும் கிளியரன்ஸ் எடுக்க வேண்டும். அது சப்ஜெக்ட் மேட்டர், இப்போ சோசியல் சர்வீஸ் என்று தான் செய்ய போகிறோம் என்று சொன்னால், அங்கே சோசியல் சர்வீஸ் என்ற போது டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கட்டாயம், ஃபாரின் மினிஸ்ட்ரி கட்டாயம், ரெண்டும் கட்டாயமாக வலியுறுத்தப்படுகின்றது. ஏனையவை சந்தர்ப்பத்தை பொறுத்தது, தேவையை பொறுத்தது. அப்போ ஃபாரின் மினிஸ்ட்ரி, டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி இரண்டினுடைய கிளியரன்ஸும் இல்லாமல் பதிவு செய்யப்பட முடியாது. அடுத்ததாக இது வந்து நேஷனல், அதாவது இலங்கை முழுவதாகவும் செயற்படுகின்ற ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கலாம். இவை பதிவு செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால், நிச்சயமாக தற்போது சோசியல் சர்வீஸ் மினிஸ்ட்ரி இந்த பதிவு செய்தலை இப்போது செய்வதில்லை. சட்டத்தில் என்ன ரெஜிஸ்டார் என்று சொல்லி இருந்தாலும், தற்போது பதிவு செய்தலை மேற்கொள்ளும் நிறுவனமாகத்தான் இந்த நேஷனல் செக்ரட்டரியட் ஃபார் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் என்கின்ற விடயம் வந்திருக்கின்றது. இது சில காலங்களில் சோசியல் சர்வீஸ் மினிஸ்ட்ரியின் கீழ் இருந்தது, சில காலங்களில் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியின் கீழ் இருந்தது. இப்போ இறுதியாக ஒரு டைரக்டர் ஜெனரல் அப்பாயின்ட்மெண்ட் பட்டிருக்கின்றார். ஏப்ரல் மாதம் இந்த வருடத்தில் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அவர் நியமிக்கிற போது டிஃபென்ஸ் செக்ரட்டரி தான் அவரை நியமித்திருக்கின்றார். ஏன்னா அவர் ஒரு பப்ளிக் சர்வீஸுக்கு வருபவர் அல்ல. ஆகவே அவர் ஒரு புரியும்பாக ஒரு நிறுவனத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். அரசாங்க நிறுவனமாகத்தான் அது செயற்படுகின்றது. அவை தேசிய மட்டத்தில் செயற்பட வேண்டும் என்று இலங்கை தேசிய மட்டத்தில் அந்த என்ஜிஓ அல்லது அரசு சார்பற்ற நிறுவனம் அல்லது சமூக சேவைகள் செயற்படுமா வேண்டும் என்று கருதினால் அவை இந்த கிளியரன்ஸ் எடுக்க வேண்டும். மற்றது, ஒரு மாவட்ட நிர்வாக மாவட்டத்துக்கு மேலதிகமாக செயற்படுவதாக இருந்தால், உதாரணமாக சொல்லுவோமாக இருந்தால், இப்போது மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து கல்முன் அடுத்ததாக நாம் அம்பாறை மாவட்டத்தில் செல்ல போகிறோம் என்று சொன்னால் அது நேஷனலுக்கு வருகின்ற விடயமாக கருதப்படும். அடுத்தது, ஒரு டிஸ்ட்ரிக்டுக்குள், ஒரு டிஸ்ட்ரிக்ட் அதாவது ஒரு மாவட்டத்திற்குள் மட்டும் என்று செயற்படுவதாக இருந்தால் இந்த டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியிடம் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அதற்காக டிஸ்ட்ரிக்ட்
கோஆர்டினேட்டிங் கமிட்டி என்று காணப்படுகிறது. மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு இருக்கின்றது. இந்த குழுவை நீங்கள் பார்த்தீங்க சொன்னால் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி அங்கே ஒரு மெம்பராக இருக்கின்றார், பிளானிங் செக்ரட்டரி அந்த கிட்டத்த பிளானிங் செக்ரட்டரி அந்த 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 மாவட்டத்தில் இருக்கின்றவர் இருக்கின்றார், ப்ரொவின்சியல் செக்ரட்டரி சோசியல் சர்வீஸ் இருக்கின்றார், சீஃப் செக்ரட்டரி அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ் அங்கே இருக்கின்றார், அடுத்தது எஸ்எஸ்ஓ அதாவது சோசியல் சர்வீஸ் ஆஃபீஸர் அவரும் சீஃப் செக்ரட்டரியால் நியமிக்கப்படுகின்றன. இந்த ஒருங்கிணைப்பு குழு இந்த ஒருங்கிணைப்பு குழு ஒன்று இருக்கின்றது, இதனிடம் சமர்ப்பித்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும். கடைசியாக இருப்பதால் டிவிஷனல் செக்ரட்டரிஸ், அதாவது ஒரு டிவிஷனல் செக்ரட்டரியை டிவிஷனில் மட்டும் இந்த நிறுவனம் வேலை செய்யப்போவதாக இருந்தால் அது அந்த பிரதேச சபை அந்த பிரதேச செயலாளரிடம் பதிவு செய்ய முடியும், பிரதேச செயலாளரிடம் பதிவு செய்ய முடியும். பிரதேச செயலகம் இருக்கின்றது, டிவிஷனல் செக்ரட்டரியேட் இருக்கின்றது, அந்த பிரதேச செயலகத்தின் செயலாளரிடம் அதனை பதிவு செய்ய முடியும். ஆனால் தற்போது இருக்கிற இந்த விடயம் வந்து முழுமையாக நேஷனல் செக்ரட்டரியேட் ஃபார் என்ஜிஓஸ் இடம் அமைக்க வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த நேஷனல் செக்ரட்டரியேட் ஃபார் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் என்ற இந்த அமைப்பினுடைய பணிகள் என்னென்னு சொன்னால், அரசு சார்பற்ற நிறுவனங்களை பதிவு செய்வது, அது மாவட்ட ரீதியாக இருக்கலாம், மாகாண ரீதியாக இருக்கலாம், அல்லது தேசிய ரீதியாக இருக்கலாம், இவற்றை பதிவு செய்தல். அடுத்தது ஒரு இந்த நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸுக்கான வசதிப்படுத்தல் சேவைகளை வழங்குவது. அடுத்த தேவை ஏற்படின் ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்றை கையெழுத்திட்டுக் கொள்வது, கண்காணிப்பதருடைய செயற்பாடுகளை, அரசாங்க நிறுவனங்களுக்கு அவற்றுடைய செயற்பாடுகள் சம்பந்தமாக அறிவுறுத்துவது, தவறான நடத்தை அதாவது நிதி மோசடி நிதி கையாடல் இருக்குமாக இருந்தால் அதற்கான வழக்குகளை தாக்குது. அதாவது ஏற்கனவே நாங்கள் இந்த சமூக சேவை சம்பந்தமான சட்டத்தில் பார்த்தோம், அதாவது வொலண்டரி சோசியல் சர்வீஸ் ஆக்டை நாங்கள் பார்த்தோம். இந்த வொலண்டரி சோசியல் சர்வீஸ் ஆக்டில் இருக்கிற விடயங்களை இவர்கள் தற்போது அமல்படுத்துகிறார்கள், நடைமுறைப்படுத்துகிறார்கள். ஆகவே இவ்வாறு பதிவு செய்கிற போது நாங்கள் இந்த ஏற்கனவே நான் சொன்னேன், அதாவது 1999 சோசியல் சர்வீஸ் சோசியல் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் ரெகுலேஷன் ஒன்று உருவாக்கப்பட்டு அதை இருக்கிறது தற்போது. ஆனாலும் இந்த நேஷனல் செக்ரட்டரியேட் ஃபார் என்ஜிஓ வந்து தானொரு ஃபார்மை வெளியிட்டிருக்கிறார். அந்த படிவம் மிக விரிவான படிவம், அதாவது எங்கிருந்து பணம் பெறுகின்றது, யார் வெளிநாட்டில் எந்த அட்ரஸில் இருக்கிறார்கள், எவர் பணத்தை தரப்போ போன்ற விவரங்கள் அங்கே சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அவை தற்போது நாங்கள் புதிதாக ஒரு என்ஜிஓவை பதிவு செய்ய போகின்றோம் அல்லது சோசியல் சர்வீஸ் ஆர்கனைசேஷனை பதிவு செய்ய போகின்றோம் என்று சொன்னால், முக்கியமாக அந்த நேஷனல் செக்ரட்டரியேட் ஃபார் என்ஜிஓ அதனால் கொடுக்கப்பட்ட அந்த படிவம் நிரப்பப்பட்டு கொடுக்கப்படுதல் வேண்டும். முதலாவது படிவம். இரண்டாவது, அதற்கு தூதான ஆவணங்கள், ஏற்கனவே நாங்கள் சமூக சேவை அந்த அமைப்பை பதிவு செய்கிற போது அந்த சமூக சேவை சட்டத்தின் கீழ் ஒழுங்கு விதியில் நாங்கள் 3 விடயங்களை பார்த்தோம். அந்த விடயங்களை இன்னும் கொடுக்க வேண்டும், இந்த வகை கணக்காய்வு செய்யப்பட்ட இந்த வகை அடுத்த ஆண்டு செய்யப்படுகின்ற விடயங்கள் அந்த ஆவணங்கள் இங்கு கொடுக்கப்பட வேண்டும், அல்லது வேறு ஆவணங்களும் தூதான ஆவணங்கள் இருக்குமாக இருந்தால் அந்த ஆவணங்களை இங்கே சமர்ப்பிக்க வேண்டும். அடுத்ததாக, இவ்வாறு ஃபார்ம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, தூதான ஆவணங்கள் அங்கே நேஷனல் செக்ரட்டரியேட் ஃபார் என்ஜிஓவிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற விடத்து அது சோதிக்கப்படும். இவர்கள் உண்மையிலேயே இதை செய்கிறார்களா, இவர்கள் சொன்ன விடயங்கள் நேர்மையாக உண்மையாக உள்ளனவா என்பதை சோதிப்பதற்காக அங்கு அது சோதனை ஒன்று நடாத்தப்படும். அதன் பின்னர் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம், ஒரு நீண்ட ஃபார்ம் இருக்கிறது, அதை நீங்கள் வெப்சைட்டில் இருக்கின்றது, அந்த ஃபார்மும் மற்றது அதற்கு தூதான ஆவணங்கள், நான் ஏற்கனவே குறிப்பிட்ட ஆவணங்களாக இருக்கலாம், வேறு பொருத்தமான ஆவணங்கள் இருந்தால் அந்த ஆவணங்கள், இவை அனைத்தையும் ஏற்கனவே நாங்கள் விண்ணப்பதாரர் அங்கே சமர்ப்பித்திருக்கின்றார், அந்த நேஷனல் செக்ரட்டரியர் தேசிய செயலகத்துக்கு சமர்ப்பித்திருக்கின்றார். இந்த தேசிய செயலகம் இந்த ஃபோம் மற்றும் ஆவணங்களை வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சுக்கும் பாதுகாப்பு அமைச்சுக்கும் அனுப்பும்.
அந்த பாதுகாப்பு அமைச்சரிடமிருந்தும் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சரிடமிருந்தும் விதப்புரை அல்லது ரெக்கமெண்டேஷன்ஸை பெற்றுக்கொள்வார் தான் கிளியரன்ஸ். அவர் கிளியரன்ஸை பெற்ற பின்னர் தான் பதவி சான்றிதழ் வழங்கப்படும். ஆக இந்த இணையதளத்தில் கூறப்பட்டிருக்க விடயம் என்னன்னு சொன்னால், தேசிய செயலகம், அதாவது அரசு செயற்பட்ட நிறுவனங்களுக்கான தேசிய செயலகம் பதிவுகளை மேற்கொள்கிற போது இலங்கைக்கு வெளியே பதிவு செய்யப்பட்ட என்ஜிஓ என்று சொன்னால் அவை கட்டாயமாக இந்த பதிவை செய்ய வேண்டும், அதைவிட இந்த கிளியரன்ஸும் எடுக்க வேண்டும். இலங்கையில் பதிவு செய்யப்படுகின்ற நிறுவனம் பதிவு செய்யப்பட போன்றது, ஆனால் வெளிநாட்டு நிதியில் தான் அது செய்யப்பட போகின்றது என்று சொன்னால் அதுவும் இந்த கிளியரன்ஸ் எடுக்க வேண்டும். மற்றது ஒன்றுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் செயற்பட போகின்றது சொன்னால் அதுவும் இந்த இரண்டு அமைச்சுகளிடமிருந்தும் கிளியரன்ஸ் எடுக்க வேண்டும். மாவட்ட மட்டத்தில், அதாவது ஒரு மாவட்டத்துக்கு உட்பட்டு செயற்படுமாக இருந்தால் அது விதப்புரை அந்த கிளியரன்ஸ் தேவை என்று கருதினால் எடுக்க வேண்டி வரும், தேவை இல்லை என்று சொன்னால் அது விடப்பட முடியும். ஃபைனலாக பார்க்கறதா இந்த பிரதேச செயலக மட்டத்தில், இந்த பிரதேச செயலகத்தை பொறுத்தளவில் அந்த பிரதேச செயலகம் அதனை பதிவு செய்ய முடியும். அதற்காக இந்த அமைச்சனுடைய இரண்டு அமைச்சுகள், அதாவது ஃபாரின் மினிஸ்ட்ரி அண்ட் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி, இந்த இரண்டினுடைய கிளியரன்ஸ் தேவைப்பாடு பெரும்பாலும் தேவைப்படுத்தப்பட மாட்டேன். இது சட்டம் அல்ல, இது அவருடைய சில தேவைப்பாடுகளாக சொல்லப்பட்டிருக்கின்றன. அதனை விட இன்னொரு விடயம் சொல்லப்படுகிறது, இந்த முன்தகமை, அதாவது என்ஜிஓ அல்லது சோசியல் சர்வீஸ் ஆர்கனைசேஷனாக பதிவு செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் சில முன் நிபந்தனைகளையும் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன. அதாவது முதலாவது அதோட சோசியல்ஸ், அதாவது வலிந்துதவுன்ற நிறுவனமாக இருக்க வேண்டும், வாலண்டியர் சர்வீஸாக இருக்க வேண்டும். அடுத்தது என்ஜிஓ, அதாவது அதனுடைய தன்மையில் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் இன் நேச்சராக இருக்க வேண்டும். மற்றது லாபம் உழைக்காத நிறுவனமாக இருக்க வேண்டும். ஏதாவது மிகைப்பணம் வருமாக இருந்தால், சில வேளை சில திட்டங்களை செய்வோம் மிகைப்பணம் வருமாக இருந்தால், சில வேளை அந்த பணங்களை வங்கியில் வைத்திருக்கிற போது சில வேளை அங்கே வட்டி வருமானம் வருமாக இருந்தால் அதனை உறுப்பினர்களிடம் பகிரக்கூடாது. அடுத்தது உள்நாட்டு அல்லது வெளிநாட்டு பணங்களை பெற்றுக்கொள்வதாக இருக்கலாம், அல்லது தர்மங்களை பெற்றுக்கொள்வதாக இருக்கும், நன்கொடை பணங்களை பெற்றுக்கொள்வதாக இருக்க முடியும். அடுத்ததாக சமூக சேவை சட்டம் கூறிய அந்த பணிகள் அனைத்தையும் செய்வதாக இருக்க முடியும். அங்கே சமூக சேவை சட்டத்தை நாங்கள் பார்த்திருந்தோம், ஏழைகள், நோயிற்றோர், வறியோர் மற்றும் உடல் ஊனமுற்றோர், உளவு ரீதியல் ரீதியாக, சமுதாய ரீதியாக ஏதான இயல அமைப்பு, இந்த கட்டக்கரிப்பு வருவதாகவும் இருக்க முடியும். அவை குறிப்பாக தற்போது இருக்கிற முறையை சமரைஸ் பண்ணுவோமாக இருந்தால், சோசியல் சர்வீஸ் மினிஸ்ட்ரி ஏற்கனவே செய்து வந்த இந்த சோசியல் சர்வீஸ் வாலண்டிய சோசியல் சர்வீஸ் ஆக்டின் கீழ் வருகின்ற விடயங்களை தற்போது இந்த நேஷனல் செக்ரட்டரியட் ஃபார் என்ஜிஓ தான் செய்கின்றது. அத்துடன் இந்த கிளியரன்ஸ் என்பதும் கட்டாயமானது. இவ்வாறு செய்து திருப்திப்படும் பட்சத்தில் தான் இந்த சர்டிபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வழங்கப்படும். அதன் பின்னர் தான் முறையாக அவர்கள் இந்த தொழிலை அல்லது சமூக சேவையை அல்லது அரசு சார்பற்ற நிறுவன சேவையை எடுத்து செல்ல முடியும் என்று சொல்லிவிட்டோம். இதனை விட இந்த சோசியல் சர்வீஸ் வாலண்டிய சோசியல் சர்வீஸ் ஆக்டின் கீழ் வருகிறவர்கள் எனி ட்ரஸ்ட் ஓர்டினன்ஸின் கீழும் இவ்வாறு உருவாக்க முடியும். அதனை விட கம்பெனி செக்டின் கீழும் உருவாக்கப்பட முடியும். மூன்றாவது நான்காவதாக சொல்வதாக இருந்தால், இந்த பிரைவேட் மெம்பர் பில், ஒரு பாராளுமன்றத்தில் பிரைவேட் மெம்பர் பில் ஒன்றை போடுவதன் மூலமாக பாராளுமன்ற சட்டத்தின் மூலமாக உருவாக்குன்றதும் சோசியல் சர்வீஸ் செய்ய முடியும். அவை என்ன என்பதனை பின்னர் வேறொரு வீடியோவில் பார்த்துக்கொள்வோம். நன்றி.